இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ராடக்ட்ஸ்மே சொல்லலாம். ஸோ கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ்மே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஹேர் அழகாக மெயின்டைன் பண்ணணும், அழகாக ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும் எல்லாருமே விரும்பும். ரைட், ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது இது மாதிரி ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். ஹேர் ட்ரைனஸ் இருக்குது, பிரேக்கேஜ் இருக்குது, உங்களுடைய ஹேரில் ப்ளீஸ் ஸ்பிட்டன்ஸ் இருக்குது, வீக்காக இருக்குது, என்னோடய ஹேர் ஃபிஸியாக இருக்குது, டல்னஸ் இருக்குது, மேனேஜே பண்ண முடியல. ஸோ நான் சொன்ன இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ் உங்கள் ஹேரில் இருக்கா? ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் திக்கறவும் இருக்க ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைட்டோ நியூட்ரியன் சொல்லிட்டு அதனுடைய காம்ப்ளெக்ஸில் ஃபைபர்ஸ் இருக்கிறது உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் அதனால் உங்கள் ஹேர் ஸ்கால்ப்னே கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மாடாலஜி டெஸ்டடும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெரட்டினோட ஃபார்மேஷன் யூஸ் பண்ணதாலும் இந்த ஃபிசி ஹேரை கண்ட்ரோல் பண்ணி நல்லா சில்க் அண்ட் சாஃப்டாக மெயின்டைன் பண்ண ஹெல்த்தி ஹேராக இருக்கலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் ரிவ்யூஸ்மே வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைக் ஷாம்பூ கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் தான் நம்மளோட ரூட்லேருந்து டிப் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு 15-20 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஆஷ்